ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். ஏலியன்ஸ்னாலே ரொம்பவே பயங்கரமான ஒன்று தான். ஆனால் அந்த விஷயம் பென்டன் சீரீஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வேற நம்ம மனசுக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்லலாம். பென்டன் சீரீஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஏலியன்ஸை பார்த்ததுனாலேயே ஏலியன்ஸ் மேலே இருந்த பயம் போயிடுச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட ஏலியன்ஸ்லாம் பார்க்கும்போது வாவ் சூப்பர் க்யூட்னு சொல்லலாம் தோணியிருக்காது. ஏன்னா அதோட உருவமைப்பை அப்படி அமைக்கப்பட்டிருக்கும், ரொம்பவே மஸ்குலராக எதிரிகளை அடிக்கிறதுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட மாதிரி இருந்திருக்கும். சில ஏலியன் உருவமைப்பில் சின்னதாக இருந்தாலும் கூட அதோட பவர்ஸ் அந்த ஏலியனை க்யூட்டுன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு இருந்திருக்காது. ஆனா ஒன்னு கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெருசா மஸ்குலரா காணிக்கப்பட்ட ஒரு சில ஏலியன்ஸை சின்னதா பேபி ஃபார்ம்ல மாத்தி பார்க்கும்போது செம கியூட்டா இருந்ததை உங்களால பாத்துக்க முடியும். அந்த ஒரு விஷயமே இந்த வீடியோ என்ன மேக் பண்ண வச்சுச்சுன்னு சொல்லலாம். ஆமாங்க கைஸ், இந்த வீடியோல பென்டன் சீரிஸ்ல வந்த பேபி ஏலியன்ஸோட 10 கியூட்டஸ்ட் ஃபார்ம்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதை பத்தி நீங்க பார்க்க முன்னாடி சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. லிஸ்ட்ல 10வது இடத்த பிடிச்சிருக்க பேபி ஏலியன் என்னன்னா பேபி பிக்சில் தான். இதோட ஒரிஜினல் நேம் பிக்சில் ஆஃப் ஸ்பிரிங்ஸ்ங்கிறது தான். ஏலியன் ஃபோர்ஸோட சேவ் த லாஸ்ட் டான்ஸ்ங்கிற எபிசோட்ல இது காணிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இது பென்னோட ஃபார்ம் கிடையாது. இருந்தாலும் கூட இந்த ஏலியனும் சீரீஸில் காணிக்கப்பட்ட ஒன் ஆஃப் த பேபி ஏலியன் தான். அண்ட் இது 10வது இடத்த பிடிச்சிருக்கிறது காரணம் என்னென்னா இது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு க்யூட்டுன்னு சொல்லிட்டு இருக்காது. இதுவும் ஒரு வியர்டான ஃபேஸில் தான் இருந்திருக்கும். இருந்தாலுமே பிக்சரில் ஒப்பிடும்போது இதுவும் க்யூட்டாக தான் இருக்கும். லிஸ்ட்டில் 9th பொசிஷனை பிடிச்சிருக்க பேபி ஏலியன் எதுனா பேபி ஸ்பைடர் மங்கி தான். இதோட ஒரிஜினல் நேம் என்னன்னு சொல்லிட்டு சீரீஸில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இது ஒரு ஆர்கனிசம் ஏலியன் வகையை சேர்ந்த ஏலியனான ஹால்பருங்கிற ஏலியனோட பையனாக சீரீஸில் காணிக்கப்பட்டிருக்கும். இவனோட பிளானட் டிஎன்ஏ ஏலியனோட பிடியில் இருக்கு போது அதை மீட் எடுக்கிறதுக்காக பென்டனிசன் அங்க பேர்ப்பாரு. அப்பந்தான் ஹால்பருங்கிற ஒரு ஏலியன் அவர் மீட் பண்ணிருப்பாரு. மேலும் இது 9வது இடத்த பிடிச்சிருக்கிறது காரணம் இது பாக்குறதுக்கு அப்படியே ஸ்பைடர் மங்கியோட சாயல்ல தான் இருந்திருக்கும். இருந்தாலும் கூட ஃபேஸ் அந்த அளவுக்கு அட்ராக்ஷனா இருந்திருக்காது, ரொம்பவே சோம்பலா தான் இருந்திருக்கும். அதனாலேயே 9வது இடத்த கொடுத்துருக்கேன். தென் லிஸ்ட்ல 8வது இடத்த பிடிச்சிருக்க பேபி ஏலியன் என்னன்னா பேபி வைல்மட் தான். ஆக்சுவலா இந்த லிஸ்ட்ல நம்ம பாக்குற பென்டனிசனோட ஃபர்ஸ்ட் பேபி ஃபார்ம்னா அது இதுதான். கிளாசிக் சீரீஸ்ல வர டோன்ட் ட்ரிங்க் த வாட்டர்ங்கிற எபிசோட்ல இந்த வைல்மட்ட ஒரே ஒரு தடவை காணிச்சிருப்பாங்க. 4 வயசு பென்டனிசனா அவன் மாறினதுக்கு அப்புறம் நார்மல் வைல்மட்ட இருக்கக்கூடிய மோப்ப சக்தி இதுகிட்டையும் இருந்திருக்கும். இருந்தாலும் கூட இதோட பவர்னு பாத்தீங்கன்னா நார்மல் வைல்மட்டோட ரொம்பவே கம்மியா தான் காட்டப்பட்டிருக்கும். ஏன்னா இதோட உருவம் ரொம்பவே சின்னதா இருந்திருக்கும். அதனாலயே பற்களும் ரொம்பவே சின்னதா இருந்திருக்கும். இருந்தாலுமே ரொம்பவே சூப்பரா கியூட்டா இருந்திருக்கும். ஆனா இது 8வது இடத்த பிடிச்சிருக்கிறது காரணம் இது சின்னதா மாறினதுக்கு அப்புறம் துள்ளி துள்ளி போகிறத பாக்குறதுக்கு ஒரு ரெட் கலர் ஃபிராக் துள்ளி போனது மாதிரி தான் இருந்திருக்கும். அதனாலதான் பேபி ஒயில்மெண்ட்டுக்கு 8வது பிளேஸ் கொடுத்துருக்கேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் சின்ன பிள்ளைமாக்கிட்டேன். 7வது இடத்த பிடிச்சிருக்க பேபி ஏலியன் எதுனா பேபி ஸ்னேரோங்கிற ஏலியன் தான். இதுவும் பென்டனிசனோட ஃபார்மா இருந்திருக்காது. ஆம்னிவர்ஸோட ரெட் மான்ஸ்டர் பார்ட்டிங்கிற எபிசோட்ல தான் இது காணிக்கப்பட்டிருக்கும். அந்த எபிசோட்ல பென்டனிசனும் ரூக்கும் டிரான்சிலியான்ங்கிற ஒரு பிளானட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த பிளானட்ல நம்ம இந்த ஊர்ல எதெல்லாம் மான்ஸ்டர்னு சொல்றோமோ அந்த மான்ஸ்டர் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த மான்ஸ்டர் நம்மள பார்க்கும்போது நம்மள மான்ஸ்டர்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும். லவ்லி டக் தான் அந்த பிளேஸுக்கு கூட்டிட்டு போயிருக்கும். ஸோ அந்த பிளானட்ல பென்டனிசனோட ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய பல மான்ஸ்டர் ஏலியன்ஸ்லாம் இருந்துட்டு இருப்பாங்க. அதுல ஒன்றுதான் ஸ்பேரோவோட ஸ்பீசிஸ் ஆன தீப் குஃபானோட பேபி ஃபார்ம் இருந்திருக்கும். அந்த ஃபார்மை பென்டனிசன் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே வாவ் சூப்பர் க்யூட்னு சொல்லிட்டு அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாரு. அது பார்க்கறதுக்கும் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பேபி மாதிரி தான் இருந்திருக்கும். இருந்தாலும் மான்ஸ்டர்லயே ஒரு க்யூட்டான மான்ஸ்டர்னு இதை சொல்லலாம். இது பென்டனிசனோட ஃபார்ம் இல்லாததுனாலேயே இது 7வது இடத்த பிடிச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் க்யூட்டா மாறிடுவாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு டைம்ல கேனன் போல்டா கெவின் லெவன் இருந்திருப்பான். அது பாக்குறதுக்கு செமையா இருந்திருக்கும் சொல்லலாம். க்யூட்டா எதிரிகள் எல்லாம் அடிச்சிருப்பான். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த ஃபார்ம். அதே எபிசோட்ல பென்டனிசனும் ஜெட்ரேயா மாறி இருப்பான். பட் ஜெட்ரே அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காதுன்னு சொல்லலாம். இதனாலேயே கெவின் மாறினா பேபி கேனன் போல்ட்டுக்கு 6வது பிளேஸ கொடுத்துருக்கேன். லிஸ்ட்ல 5வது பொசிஷன் பிடிச்சிருக்க பேபி ஏலியன் என்னன்னா பேபி ஸ்டிங் ஃபிளை தான். அண்ட் இந்த பேபி ஸ்டிங் ஃபிளை பென்டனிசனோட ஒரிஜினல் ஃபார்மா இருந்திருக்கும். கூடவே நான் முதல்ல சொன்ன பென்டன் கிளாசிக் சீரிஸோட டோன்ட் ட்ரிங்க் த வாட்டர்ங்கிற எபிசோட்ல தான் இந்த ஸ்டிங்
சப்ளையும் காணிக்கப்பட்டிருக்கும். இளமை ஊற்றுல இருந்து வந்த தண்ணீரை கிராண்ட்பா மேக்ஸும் பென்டனிசனும் குடிச்சதுனாலேயே 60 வயசு கிராண்ட்பா 10 வயசா மாறி இருப்பாரு, 10 வயசு பென்டனிசன் 4 வயசா சேஞ்ச் ஆயிருப்பான். அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் பேபி ஸ்டிங் பிளை ஃபார்முக்கு அவன் மாறி இருப்பான்னு சொல்லலாம். இதுக்கு முன்னா மாறின ஒயில் மட்டை விட ஸ்டிங் பிளை ஃபார்ம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். கூட ஒரு பெரிய ஸ்டிங் பிளை என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுமோ அந்த விஷயத்தை இந்த பேபி ஸ்டிங் பிளை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாவே பண்ணிருக்கும் சொல்லலாம். அண்ட் லுக் வைஸா பார்த்தாலும் பெரிய ஸ்டிங் பிளையோட செம கியூட்டான ஒன்னா இந்த பேபி ஸ்டிங் பிளை தான் எனக்கு இருந்துச்சு. கூடவே அது பேசுற விதமும் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனாலயே லிஸ்ட்ல 5th பிளேஸ பிடிச்சிருக்குது. உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல எந்த ஏலியன் ரொம்பவே பிடிச்சிருந்தது, கியூட்டா இருந்துச்சு, அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தவிர்த்தும் வேற ஏதாவது பேபி ஃபார்ம் உங்களுக்கு தெரியும்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா இதே மாதிரி சேனல்ல ஏகப்பட்ட கார்ட்டூன் அண்ட் பென்டன் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்றேன். பீஸ்.